ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்டி சேலஞ்ச் சேனல். நான் உங்கள் நண்பன் சங்கர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எது பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்? டைனமிக் டிஓ ஈவெண்ட் பற்றின ஈவெண்ட்டை தான் பார்க்க போகிறோம். டைனமிக் டிஓ ஈவெண்ட்டோட பண்டில் நான் எடுத்துட்டேன். அந்த பண்டில் எடுக்கிறது எப்படி அப்படின்ற பற்றின வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன். அது உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அந்த ஈவெண்ட்டை நான் கம்ப்ளீட் பண்ணி நான் இன்றைக்கி பண்டில் எடுத்திருக்கேன். இந்த பண்டில் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனல் லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம போகிற வீடியோ 100% உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்ஸ் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் சிம்பிள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கொண்டு கொண்டு வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு சொன்ன டைமிடியோ ஈவெண்ட்டாக இதுதான். டைமிடியோ ஈவெண்ட்டில் வீக்லி வந்து 100 பாயிண்ட்ஸ் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதே மாதிரி என்னோட பேரோட நான் வந்துட்டு ஃபுல்லாக விளையாண்டுட்டேன். விளையாண்டி 800 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டேன். பாருங்கள், 807. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1200 காட்டுது. அது என்னன்னு தெரியல. 1600 எடுத்தோம் அப்படின்னா மேல் பண்ணையில் தராங்களா என்னன்னு தெரியல. இல்லை என்ன அப்படின்றத ஒரு டீட்டெயில்ஸ் எந்த ஒரு டீட்டெயில்ஸ் அதில் கொடுக்கக்கானா. பட் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எப்படி அப்படின்ற இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே வீடியோஸில் போட்டு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். 800 பாயிண்ட்ஸையும் முடிச்சிட்டேன். முடிச்சு இப்போ நான் வந்து கிளைம் பண்ணியாச்சு. கிளைம் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பண்டில், அப்புறம் லக்கி ராயல் லவுச்சு ரெஞ்சு, ஒரு டைமண்ட் ராயல் லவுச்சு ரெஞ்சு கிடச்சிருக்கு. ஓகே, இதை வந்துட்டு நம்ம எடுத்தாச்சு. எக்யூப் பண்ணி பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பண்டில் எப்படி இருக்குது? ஒர்த்தாக இருக்குமா ஒர்த் இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் பாருங்கள், 1200 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 1200 பாயிண்ட் நான் 40 நாளில் முடிக்கணும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களோட ஆனிவர்சரி, அதாவது ஃப்ரீ ஃபயர் ஆனிவர்சரி நடக்க போகுது. 3வது வருஷமும் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். கிளைம் பண்ணியாச்சு, பண்டில் பாருங்கள் எடுத்தாச்சு. அந்த ஃப்ரீ ஃபயர் ஆனிவர்சரிக்குள்ளார இந்த பண்டில்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணணும். நீங்கள் இன்னும் 40 நாள் தான் எல்லாத்துக்கும் டைம் இருக்குது. யாரெல்லாம் உங்கள் பேரோட இருக்கீங்களோ அவங்களாம் கரெக்டாக தவறாமல் வார வாரம் விளையாண்டு 100 பாயிண்ட்ஸ் எடுத்துருங்க. வாரம் முழுக்க விளையாடணும் இல்லை, ஒரு நாளே விளையாண்டா கூட போதும், 100 பாயிண்ட் எடுத்துடலாம். இந்த பண்டில் பாருங்கள் எக்யூப் பண்ணி காமிக்கிறேன். இந்த பண்டில் நல்லாயிருக்கு, ஓரளவுக்கு எனக்கு ஓகேவாக தான் இருக்குது. உங்களில் யாருக்கெல்லாம் இந்த பண்டில் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யாரெல்லாம் என்ன இதை எடுக்க போகிறீங்க, யாருக்கெல்லாம் என்ன கம்மியான பாயிண்ட்ஸ் தான் இருக்குது அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பண்டில் ஓரளவுக்கு ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஃப்ரீயாக கொடுக்குறதுல ஓகே தான் சொல்லுவேன். ஃப்ரெண்ட்ஸ், 1900 பாயிண்ட் எடுத்தால் மேல் பண்டில் தருவாங்களா என்னன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்தீங்கன்னா கட்டுக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.